ஒன்று சாமுவேல் 15வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் வேகமாய் வாசிக்க கேட்போம். அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து, அழித்து போட மன இல்லாம தனக்கு இஷ்டமாக அவன் ஆடுகளை தப்ப வைத்தான். அற்பமானவைகளையும் உதவாதவைகளையும் சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். நல்லதெல்லாம் கெட்டதெல்லாம் எது ஒன்னத்தையும் விடாத, எல்லாத்தையும் அழித்து போடு. ஆண்டவுடைய கட்டளை என்னங்க? எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நீ அங்க போயிட்டேனா எல்லாத்தையும் அழித்து போடு. ஒன்ன பிடிச்சு வச்சு இன்னொன்னு இல்லை, எல்லாத்தையும் அழிச்சு போடு. அதுதான் ஆண்டவுடைய நியாயப்பிர கட்டளை கொடுத்த விஷயம். ஆனா இவன் ஆண்டவுடைய சத்தத்துக்கு கீழ்படியாம தனக்கு இஷ்டமான ஒரு காரியத்தை செய்யறான். என்ன இஷ்டமானது? நல்ல ஆட்டையும் மாட்டையும் பத்திரமா ஒழிச்சு வச்சுட்டு உதவாத எல்லா ஆட்டையும் மாட்டையும் போட்டு மட்டும் அழிச்சு போடுறான். கர்த்தருக்கு தெரியாம இருக்குமா? கர்த்தர் பார்க்காம இருப்பாரா? நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க. சில விஷயத்தை செய்யாத ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஆனா மறுபடியும் செய்வோம். கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் அழித்து போடு. சும்மா ஒன்ன விட்டுட்டு ஒன்ன விடல, எல்லாத்தையும் அழிச்சு போடுப்பா. எனக்கு பிரியமா நீ வாழு, உனக்கு எனக்கு பிடிக்காததெல்லாம் நீ விட்டுரு. எல்லாருக்கும் பிரச்சனை வர செய்யும், ஆனால் விட வேண்டியதை விட வேணும். இந்த அன்பு பிள்ளைகளே, உலகத்துடைய தப்பான எண்ணங்கள், இச்சைகள், தப்பான உறவுகளை அழித்து போடாமல் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறியா? கர்த்தர் சொல்றார், எல்லாத்தையும் அழித்து போடு, முற்றிலும் அழித்து போடு. கஷ்டமா இருந்துச்சு அழிச்சு போட, ஆனா நஷ்டம் என்ன தெரியுமாங்க? அவனை ராஜாவின் அபிஷேகத்திலிருந்து, ராஜாங்கத்திலிருந்து கர்த்தர் தள்ளி போட்டாரு. நாம் இன்னைக்கு இஷ்டமானதை செய்தால் கர்த்தர் நம்மை தள்ளி விடுவார், அபிஷேகத்தை விட்டு தள்ளி விடுவார், ராஜாங்கத்தை விட்டு தள்ளி விடுவார், ராஜமேன்மை விட்டு தள்ளி விடுவார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் அழிச்சு போடுவோம். நமக்கு இஷ்டமான எதையும் நம்ம வாழ்க்கையில செய்ய வேணாம். நமக்கு பிடிச்சமானதல்ல, கர்த்தருக்கு பிடிச்சமானதை நீர் சொல்லும். ஆண்டவரே நீர் சொல்லும், நான் கேட்கிறேன், உமக்கு என்ன பிரியம்? தாவீது சொல்றாரு பாருங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீர் கற்றுத்தார். அவருக்கு பிரியம் என்ன? அதான் நான் சொன்னேன், பெருசா பக்தியா இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் பாதத்துல இதை எனக்கு கற்றுக் கொடுங்க. இந்த இடத்துல நான் வீக்கா இருக்கிறேன், இந்த தப்பா பேசுறேன், தப்பான பார்வை எனக்கு இருக்கு. ஆண்டவர் என்னுடைய எண்ணம் டிஸ்டர்பா இருக்கு, சரியில்லை, என்ன மாற்று, என்ன உருவாக்கு, என்ன ஊழியம் செய்ய வைங்க, கர்த்தருக்கா வாழ வைங்க. ரெண்டு வேஷம் போடுறேன், அதுல இருந்து நான் வெளியே வரணும். நான் அழிச்சு போட வேண்டிய விஷயத்த எல்லாத்தையும் அழித்து போட வேண்டும், முற்றிலும் பலிகளை உமக்கு செலுத்த வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நமக்கு இஷ்டமா செய்யும் பொழுது அது கஷ்டமா இருக்கும். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது கஷ்டமா இருக்கும், ஆனா கஷ்டப்பட்டு கட்டளையை கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய உயர்வை கொடுப்பார். உங்க குடும்பத்தில் கர்த்தர் பெரிய உயர்வை கொடுப்பார். உங்க தனிப்பட்ட ஜீவியத்தில் கர்த்தர் பெரிய உயர்வை கொடுப்பார். கஷ்டப்பட்டு செய்யுங்க, கஷ்டப்பட்டு கீழ்ப்படிங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, சபைக்கு கீழ்ப்படிங்க, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து நடங்க. உங்க வாழ்க்கையில புது மேன்மையை கர்த்தர் கொடுப்பார்.